ரைட். லாப நஷ்டம், ப்ராஃபிட், பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி கணக்கு மனசில் வச்சுக்கணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாப நஷ்டம். நஷ்டங்கிறது தமிழ் வார்த்தை இல்லை, இழப்புன்னு வச்சுக்கலாமா? சரி பரவாயில்ல, எது விட்டு போகணும். இப்போது அதாவது டிஸ்கவுண்ட் இல்லாதது, இந்த ஜவுளி கடை அதெல்லாம் டிஸ்கவுண்ட் இருக்காது, அந்த மாதிரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு பொருள் ஏதோ டிவி பெட்டி ஏதோ ஒன்று 5000 ரூபாய்க்கு வாங்குகிறேன், சரியா? வாங்குகிறேன் அப்படின்னா இதுக்கு பேர் அடக்க விலை. ஆங்கிலத்தில் நான் செலவு பண்ணது 5000 ரூபா, 5000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன், அடக்க விலை. இங்கிலீஷில் வந்து காஸ்ட் ப்ரைஸ், வெரி குட், காஸ்ட் ப்ரைஸ், எவ்வளோ செலவு பண்ணேன், ஓகேவா? 6000 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். விற்பனை விலை, இது வாங்கிய விலை இல்லைன்னா அடக்க விலை எப்படி வேணாலும் சொல்லலாம். வாங்கிய விலை, விற்ற விலை, செல்லிங் ப்ரைஸ். இங்கே டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் எதுவும் இல்லை, அதனால் டைரெக்டாக முடிஞ்சு போச்சு. எனக்கு எவ்வளோ லாபம்? இந்த 1000 ரூபா நான் எவ்வளோ செலவு பண்ணணும், அந்த தொகையில் எத்தனை சதவீதம்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். புரிஞ்சுதா? பார்த்தோன்னு சொல்லிட்டீங்களா 20% வந்துருச்சா, அவ்வளோதான். மேக்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது, பயப்படக்கூடாது. செலவு பண்ண தொகையில் தான் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி இது பர்சன்டேஜ் தான், எந்த இடத்துல கால்குலேட் பண்ணுறோம், எதில் கால்குலேட் பண்ணுறோம், எவ்வளோ பணம் போட்டி அதில் எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கணும். இதுக்கு பேர் என்னது? இது ப்ராஃபிட்டு. 20% இதில், 5000 இல் 1000 20%. பார்த்தோன்னு சொல்லிட்டீங்களா, அவ்வளோதான். கான்செப்ட் புரிஞ்சிச்சின்னா அவ்வளோதான், மனசு சொல்லிடும். உங்கள் மனசை நம்புங்க, அது குழந்த மாதிரி தட்டி கொடுங்க, வந்துடும். 5000 இல் 1000 20%. இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளவு? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 20%, அவ்வளோதான். இது சிம்பிள். அதே டிவி வாங்குகிறேன், 5000 ரூபாய்க்கு வாங்கினேன், 4000 ரூபாய்க்கு விற்றேன். இப்போ லாபமாக நஷ்டமா? நஷ்டம். எவ்வளோ இழப்பு? 1000 ரூபா. நீ போட்ட காசில் தான் கால்குலேட் பண்ணணும். 5000 ரூபாயில் 1000 ரூபா எவ்வளவு, எத்தனை சதவீதம்? 20%. அப்போ லாஸ், லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு? லாஸ் 1000 ரூபா, லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு? 20%. நீ போட்ட காசில் தான் தான் போகணும். இது சாதாரணம். இதில் வரும் ஒருத்தர் 4000 ரூபாய்க்கு அதே அந்த டிவியை வாங்கினார், ரிப்பேர் பண்ணார், அல்லது அந்த டிவி அங்கேருந்து இங்கே வாங்கிட்டு வரதுக்கு 1000 ரூபா செலவாச்சு. அப்போ அடக்க விலை எவ்வளவு? 5000 ரூபா. 4000 ரூபாய் பேசிடக்கூடாது. அங்கே வாங்குகிறேன் ஒரு இடத்துல, நாமக்கல்ல வாங்குறேன்னு வச்சுக்குவோம், அங்கேருந்து வாங்கி இங்கே சேலத்துக்கு எடுத்துகிட்டு வரேன், டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் 1000 ரூபா, அதை சேர்த்திக்கும். அடக்க விலையில் தான் சேர்த்தணும். வாங்கின வேலை டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு, அல்லது நீ ரிப்பேர் பண்ணியிருக்க, அது எல்லாத்தையும் என்ன பண்ணு, இதில் தான் சேர்த்தணும். விற்றது 6000 ரூபா, எவ்வளோ லாபம்? 1000 ரூபா. இந்த 1000 ரூபா இதில் இப்போ சதவீதம் கண்டுபிடிக்கணும், அடக்க விலையில் கண்டுபிடிக்கணும். இது நார்மல் ஓவர். அதே இந்த ஜவுளி கடை மக்களை ஏமாற்றுவானுங்க, சரியா? அங்கெல்லாம் வந்துட்டு டிஸ்கவுண்ட் கொடுப்போம், தள்ளுபடி, ஏமாத்துறது மக்களை. மக்களும் ஏமாத்தினா தான் பிடிக்கும், நேர்மையாக இருந்தால் பிடிக்காது மக்களுக்கு. சரியா? அது இயற்கை, ஒன்றும் பண்ண முடியாது. தள்ளுபடி கொடுப்பான், பார்ப்போம். இப்போ ஒரு கடை, ஜவுளி கடைன்னு வச்சுக்கோங்க, ஒரு துணியை 100 ரூபாய்க்கு வாங்குகிறான், சரியா? இதுதான் அடக்க விலை, காஸ்ட் ப்ரைஸ்.
அப்புறம் அதில் விலை பட்டியல் ஒட்டுவான். கேட்டேன், என் ஸ்டூடெண்ட் இந்த ஏதோ ஒரு பெரிய ஜவுளி கடை அங்கே ஒர்க் பண்ணாம இப்போ போலீஸ் ஆகிட்டாமா? போலீஸ் தான். எஸ்ஐ ஆகிட்டானா என்னென்னு தெரில, வந்து சொன்னால் தானே தெரியும். அன்றைக்கி ஒருத்தன் பார்க்குற ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ இருக்குது, ஒரு ஸ்டார் வச்சு ட்ரைனிங் இப்போ தான் பாஸ் ஆகிருப்பான் போல் இருக்கு. அப்புறம் விஷ் பண்ணோன்னு சார் சார் சார்னு மெசேஜ் பண்ணுவான். சரி அதை விடுங்க, போயிட்டு போத்து. அவன்கிட்ட கேட்டேன், என்ன டிபார்ட்மெண்ட்டாக வேலை செஞ்சேன்னு. ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி சார் இந்த மாதிரி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுற டிபார்ட்மெண்ட் சார். எப்பட்றா ப்ரைஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். சார் அங்கே வரும், ஒரு டிஷர்ட் வந்து 100 ரூபான்னு போட்டிருந்தது அப்படின்னா பக்கத்தில் ஒரு சைபர் சேர்த்திடுவேன் சார். சரியா, இதுக்கு பேர் மார்க்கெட் ப்ரைஸ், குறிக்கப்பட்ட விலை. அப்போ எவ்வளவு எவ்வளவு? 1000 ரூபாய் 1000. அப்புறம் உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் சொல்லுவான். சரியா, எதில் டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கணும்னா குறிக்கப்பட்ட விலையில் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். 50% எதில் கண்டுபிடிக்கிறோம் அதான் பர்சன்டேஜும் உங்களுக்கு தெரியும். நம்ம மேட்டர் எதில் அந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அந்த விஷயம். குறிக்கப்பட்ட விலையிலேருந்தே கண்டுபிடிக்கணும். 50% எவ்வளவு? அடோடைய 500 ரூபா டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிறா போய் குமிஞ்சிருவானுங்க நம்ம ஆளுங்களாம். சரியா, சரி. கல்லாப்பட்டிக்கு எவ்வளோ பணம் வந்துச்சு? அதான உனக்கு வந்த வருமானம் எவ்வளவு? 500 ரூபா. நீ போட்ட காசு எவ்வளவு அந்த துணிக்கு? 100 ரூபா. உனக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு? அப்போ எவ்வளவு ப்ராஃபிட் பர்சன்டேஜ்? அடக்க விலையில் தான் கண்டுபிடிக்கணும் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே கிடையாது, பர்சன்டேஜ் தான். அப்போ எவ்வளோ லாபம் ப்ராஃபிட்டு? 400 ரூபா. ப்ராஃபிட் பர்சன்டேஜு 100 ரூபா போட்டால் 400 ரூபா கிடச்சிது. 100 ரூபானா எவ்வளவு? 100%. 400 ரூபானா எவ்வளவு? 40. 400%, ஒரு 100 ரூபா அதில் 100 ரூபா இருக்குது. அப்போ எவ்வளவு? 400% ப்ராஃபிட். புரியுதா நண்ணே? இவ்வளோ தான் வேலை, ஒன்றுமே கிடையாது. இது என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டேன்? அடக்க விலைன்னு, குறிக்கப்பட்ட விலைன்னு, ஓகேவா? அப்புறம் ப்ராஃபிட்டு, குறிக்கப்பட்ட விலையில் இருந்தால் டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கணும். அப்புறம் கல்லாப்பெட்டிக்கு எவ்வளோ பணம் வந்துச்சு, இதான் உன் கைக்கு வந்தது, இதில் போய் கண்டுபிடிக்கக்கூடாது. 500 ரூபா. நீ அந்த பனியனுக்காக போட்ட, அந்த துணிக்காக போட்ட காசு எவ்வளவு? 100 ரூபா. ஆனால் உனக்கு கிடைச்சது 500 ரூபா. அப்போ ப்ராஃபிட் எவ்வளவு? 400 ரூபா. அந்த 400 ரூபா நீ போட்ட காசில் எத்தனை சதவீதம்? ஒரு 100 ரூபானா 100%. 400 ரூபா இருக்குது, 400 ரூபா இருக்குது, 400%. அவ்வளோதான், அவ்வளோதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அதே 100 ரூபாய்க்கு வாங்கி 80 ரூபாய்க்கு விற்கிற. புரியுதா? இதுதான் தள்ளுபடி. அதே நீங்கள் கோஆப் டெக்ஸில் போய் எடுத்தீங்கன்னா ரிபேட்டுன்னு சொல்லுவான், அது தள்ளுபடி கிடையாது. அது ஒரிஜினல் காஸ்ட்லேருந்து உங்களுக்கு கம்மியாக கொடுப்பான். 100 ரூபாயிலேருந்து ரிபேட் 20%மா, அப்போனா அடக்க விலை 100 ரூபாயா, அதுலேருந்து 20% கம்மி பண்ணி கொடுப்போம். ஆமாம், கோஆப் டெக்ஸில் அது தான், ஏமாற்ற மாட்டாங்க. ஏன்னா அது கவர்மெண்ட், இது அதுக்கான லாஸ் எல்லாம் கவர்மெண்ட் கொடுத்துரும். சரியா, கைத்தறி விவசாயிகள்லாம் பாதிக்கப்படக்கூடாதுல்ல அவங்களுக்காக. கைத்தறி நெசவா விவசாயின்ற கைத்தறி நெசவாளர் இருக்காங்களே, எல்லாம் பவர் லூம்லாம் வந்துருச்சா, அட்வான்ஸ்டு ஆட்டோ லூம் வரைக்கும் வந்துருச்சு. கைத்தறி நெசவாளர் ரொம்ப பேர் இருக்கான், அவன் பொருள் சேலாகாது, அவனுக்கு சேல் பண்ண வைக்கணும். அவன் சாப்பிட்ணும்ல, பூவா சாப்பிட்ணும்ல, அதுக்கு தான் அவனுக்கு 100 யூனிட் ஃப்ரீயாக கொடுத்து எல்லாம் பண்ணது. யார் 100 யூனிட் ஃப்ரீயாக கொடுத்தது? கண்ண மூடிட்டு சொல்லிடலாம். இப்போ 200-500 யூனிட் வரைக்கும் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு தரப்போகிறாங்க இப்போ தான். இவரெல்லாம் அது 30 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிட்டார் தாத்தாலாம். தாத்தாலாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 1989 பண்ணிட்டு போயிட்டார் விவசாயத்துக்கு இலவசம் வீட்டு எல்லாம். இவனுங்க இப்போ உட்காந்து கதை விட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க, மக்களை ஏமாத்துறது. நெசவாளர்களுக்கு 200 இல்லை 500 யூனிட் என்னமோ, சரியா? ஃப்ரீ. சரி, விவசாயிகளுக்கு முழுக்க முழுக்க ஃப்ரீ, எத்தனை யூனிட் வேணாலும் ஓட்டிக்கலாம்.
சரி இதாங்க, இதான் தள்ளுபடி கணக்கு. சதவீதம் தான் கான்செப்ட், கான்செப்ட் புரிஞ்சிட்டீங்களா? வேலை முடிஞ்சிருச்சு. தொடர் தள்ளுபடின்னு சொல்லுவாங்க இன்னொரு கான்செப்ட். தொடர் தள்ளுபடி கவனிங்க, தொடர் தள்ளுபடின்னு சொல்லுவாங்க. இப்போ 1000 ரூபா தொடர் தள்ளுபடி, ஃபஸ்ட்டு 50% கொடுத்தாச்சு, அடுத்தது மீண்டும் 50% கொடுக்குறாங்க, அதான் தொடர் தள்ளுபடி. இதில் எவ்வளவு டோட்டலாக 100% கொடுத்தா என்ன ஆயிரும்? ஃப்ரீயாக போயிடும். சரியா? இப்போ 50% கொடுக்கணும், 50% கண்டுபிடிச்சா எவ்வளோ? 500 ரூபா. எவ்வளோ வரும்? எவ்வளோ விற்பீங்க? ஃபஸ்ட்டு தள்ளுபடி முடிஞ்ச உடனே 500 ரூபா ப்ரைஸ் ஆகிடும். மீண்டும் 500 ரூபாயில் 50% கண்டுபிடிக்கணும். அப்போ எவ்வளவு? 250 ரூபா மைனஸ் 250. மிச்சம் எவ்வளவு? 250 ரூபா. 100 ரூபாய்க்கு வாங்கினா எவ்வளோக்கு விற்றான்? 250 ரூபாய்க்கு விற்றான். 150 ரூபா லாபம். 150 ரூபான்னு எவ்வளோ பர்சன்டேஜ்? 150%. 100 ரூபா போட்டான், 1.5 மடங்கு கிடச்சிருக்கு. தொடர் தள்ளுபடி ஒரே 100% போட்டாக்கா அவ்வளோதான், 0. சும்மா எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்குது, இலவசம். புரிஞ்சுதா? இது தொடர் தள்ளுபடி, அவ்வளோதான். சரி இதை எடுங்க. ஆன்லைனில் புரியுதா? அந்த மாதிரி தான் நமக்கு, அதனால தான் அவங்களெல்லாம் புரியாமல் படிக்க வச்சுருக்கிறானுங்க. அப்புறம் கேள்வி தெரிஞ்சிடும்ல, டே அப்படி இதாண்டா அப்படின்னு. அதுக்கு தான் அவங்களை இங்கிலீஷு அப்புறம் பூந்திலாம் கொண்டுட்டு வச்சார், ஹிந்திலாம் கொண்டு வந்து திணிக்கிறானுங்க. அவன் என்ன இதை இது பண்ணுறான்? அப்போ தானே வாங்குவீங்க. இதெல்லாம் இதெல்லாம் துட்டுருங்க, கான்செப்ட் புரிஞ்சிருச்சுல, அவ்வளோதான். அதுதான் இது அதெல்லாம் நான்லாம் பிடிக்கவே பிடிக்காது. நோ ஃபார்முலா. த காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் தி திங்ஸ் இஸ் 8, 12. அப்போ எவ்வளோக்கு காஸ்ட் ப்ரைஸ்? 8 ரூபா. விற்ற விலை 12 ரூபா. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறான். எவ்வளோ லாபம்? 4 ரூபா. இந்த 4 ரூபா 8 ரூபாயில் எத்தனை சதவீதம்? பாதி. அப்படின்னா எத்தனை சதவீதம்? 50%, அவ்வளோதான். அது என்னது போயிட்டு ஃபார்முலா கீரும்லான்ட்டு. A merchant, 2 rodeos at 5,600, he gains 10% profit. By selling another radio, losses 10%. எங்கே? செகண்ட் ரேடியோ. சரியா? ரெண்டு ரேடியோ விற்கிறான், முதல் ரேடியோ வந்துட்டு 10% ப்ராஃபிட்டு. சரியா? அவனுக்கு கிடைச்சது எவ்வளவு? 5,600. ரெண்டாவது ரேடியோவை 10% லாஸு, அதையும் 5,600 ரூபாய்க்கு விற்கிறான். ஏ ரேடியோ, பி ரேடியோ, ரெண்டுமே 5,600 ரூபாய்க்கு தான் விற்கிறான். பட் ஏல அவனுக்கு எவ்வளோ லாபம்? 10%. பியில் எவ்வளோ லாபம்? 10. லாபம் இல்லை, நஷ்டம். நஷ்டத்தை எப்படி எழுதணும்? 10% மைனஸ் 10% அப்படி எழுதணும். ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்டால் மைனஸ் 10% அப்படின்னா லாஸ்ன்னு அர்த்தம். சரியா? லாஸ் எவ்வளோன்னு கேட்டாக்கா 10% லாஸ்ன்னு எழுதணும். ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்டாக்கா மைனஸ் 10% அப்படின்னு சொல்லணும். புரியுதா? சரி, இந்த மாதிரி கணக்கு வந்ததுன்னா ஒன்றுமே பண்ணக்கூடாது. லாஸ் பர்சன்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குல்ல, அது அப்போது 10% ப்ளஸ்ஸு, 10% மைனஸ்ஸு, அப்போது 10² இது டிவைடட் பை 100 போடுங்க. அதே 5% லாபம், 5% லாஸ் அப்படின்னாக்கா 5² போட்டுக்கணும். 5×25 டிவைடட் பை 100, 1%. சரியா? 10×10 எவ்வளவு? 100. அடித்தோம்னா 1% லாஸ் எப்பயுமே இந்த மாதிரி விற்றா லாஸ் தான் கிடைக்கும், ப்ராஃபிட் வராது. ரெண்டு பொருளை ஒரே விலைக்கு விற்கிறான், ஒரு பொருளை வந்து குறிப்பிட்ட விலைக்கு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டு, அதே பர்சன்டேஜ் இன்னொரு விலையில் ப்ராஃபிட்டு. அப்போ என்ன பண்ணுறங்க? இதுதான் ஃபார்முலா. கட்டாயம் லாஸ் தான் கிடைக்கும், அந்த மாதிரி இருக்கிறப்போ ப்ராஃபிட் கிடைக்காது. இது அடிங்க. இப்போ 5னா எவ்வளோ வரும்? 25/100. 5×25 தானே, அடிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? 1/4. அப்போ எவ்வளோ லாஸு? 0.5% லாஸு.
ஓகேவா? அடுத்தது செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் திங்ஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 10 திங்ஸ். வாட் இஸ் தி ப்ராஃபிட்? இது க்வெஸ்சனே முழுமையாக இல்லைன்னு நினைக்கிறேன், பார்ப்பா இருக்கும். ஆமாங்க, எட்டுன்ற வார்த்தை எங்கேயும் இல்லை பாருங்கள். ஆ, அதாவது கவனிங்க, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 8 திங்ஸ் அப்படின்னு வரணும். எட்டு பொருளினுடைய அடக்கு விலை, சாரி விற்பனை விலை, எட்டு பொருளோட விற்பனை விலை ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 10 திங்ஸ். இப்போ பாருங்க நான் என்ன பண்ணுறேன், பத்து பொருளை 100 ரூபாய்க்கு வாங்குகிறேன், அதே நான் எட்டு பொருளை நான் விற்கும் பொழுது எனக்கு 100 ரூபா கிடச்சிருச்சு. அதான் கான்செப்ட், புரிஞ்சுதா? இப்போ எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட்டாக லாஸ் ஆகுது, எவ்வளவு ப்ராஃபிட்டு? ரெண்டு பொருள் ப்ராஃபிட். பத்து பொருள் வாங்கினேன் 100 ரூபாய்க்கு, எட்டு பொருள் விற்றுட்டேன் 100 ரூபா கிடச்சிருச்சு, மிச்சம் எனக்கு எவ்வளோ லாபம்? ரெண்டு பொருள், அவ்வளோதான் வேலை முடிச்சு. அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளவு? அப்போ உங்கள் கையை விட்டு எவ்வளோ பொருள் வெளியில் போச்சு? எட்டு பொருள். அதனால் எவ்வளோ லாபம்? ரெண்டு பொருள். அப்போது 8 × 2 எத்தனை பர்சன்டேஜ்? அவ்வளோதான். எத்தனை பர்சன்டேஜ்? 25%. இது ஒரு பங்கு, இது நாலு பங்கு, கால் கால்னா அவ்வளோ 25% இந்த மாதிரி பொருளை கொடுத்து கேட்டானாக்கா எவ்வளோ பொருள் வாங்கினீங்க, எவ்வளோ பொருள் போச்சு, எவ்வளோ நமக்கு பொருள் மிச்சம் நின்றுச்சு, வெளியில் போன பொருள் இது எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா இது முடிஞ்சு போச்சு. இது ஒரு டைப், ஓகேவா? அவ்வளோதான். மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் அ பேட் 800, சோல்டு 680, வாட் இஸ் தி டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்? 800 ரூபாய்க்கு மார்க்கெட் ப்ரைஸ், வித்தது எவ்வளவு? 650 ரூபா. அப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கீங்க? எவ்வளவு? 120 ரூபா. இந்த 120 800ல் எத்தனை பர்சன்டேஜ் பிரித்து போடலாம்? அப்படியே போடலாமா? போடலாம். 80 ரூபானா 10%, 120 ரூபா கொடுத்துருங்க, அப்போ மிச்சம் 40, அப்போ 5%. அப்போ எவ்வளவு? அவ்வளோதான். அது பார்த்தோன்னே சொல்லியிருக்கணும், நான் எடுத்து கொடுத்தோடனே சொல்லக்கூடாது. ஹேமந்த் இங்கே வந்துட்டார், ஹேமந்து பைஸ் அ கம்ப்யூட்டர் 15,200, செல்ஸ் இட் அட் அ லாஸ் ஆஃப் 20%, வாட் இஸ் தி செல்லிங் ப்ரைஸ்? ப்ரைஸ் ஐயா 15,200 ரூபாய்க்கு வாங்குறாரு, 20% லாஸு, -20%, 10% எவ்வளவு? 1,520. இன்னொரு 10% 1,520, ரெண்டையும் சேர்த்தனா எவ்வளவு? 3,040. அப்போ 15,200 − 3,040 கரெக்டா? கரெக்டாக தானே போட்டிருக்கேன், கூட்டிருக்கேன்ல, கூட்டுறதெல்லாம் தப்பு பண்ணுவேன் நான், அதுக்கு தான் கேட்குறேன். போட்டால் எவ்வளவு? 12,160. 12,160 அவ்வளோ சால்வ் பண்ணிட்டு வரீங்களா? இது ஒன்று போதும், நான் சொல்கிற வேலையை தயவு செஞ்சு செய்யுங்க. இந்த வீடியோ உடனே அப்லோட் பண்ணிடுறேன், பார்த்துட்டு போங்க. அப்படி இல்லாட்டி எதில் இருக்கும்? யூடியூப்பில் இருக்கும், அதில் போய் பாருங்கள். இந்த இல்லை ஒன்றே பண்ணிடுறாருங்க, சின்ன வீடியோ தானே.